எல்லோருக்கும் வணக்கங்கள். 16ஆம் தேதி ஜூன் மாதம் 2020 காலை 11:30 மணி நேரலை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக். அருணாச்சல அக்ஷரமண மாலை. பகவான் ரமண மகரிஷிகளின் அருணாச்சல அக்ஷரமண மாலை. அதில் வந்து நம்ம வந்து போன சனிக்கிழமை அன்னைக்கே பார்த்தது 11, 12 ஒருவனாம் உன்னை கண்ணி வந்து 12 வந்து பார்த்தோம். ஒருவனாம் உன்னை ஒளித்தேவர் வருவார் உன் சூதி இது அருணாச்சலா, அது பார்த்துருந்தோம். இப்போ வந்து நம்ம அடுத்தது 12வது, அது வந்து 12. இப்போ வந்து 13லேருந்து பார்க்க போகிறோம். 13, 14, 15 முடிஞ்சதுன்னா 16 கூட பார்த்துடலாம். ஓங்கார பொருள் ஒப்புயர்வில்லோய் உனை யார் அறிவார் அருணாச்சலா, அவுவை போல் எனக்கும் அருளை தந்தேனை ஆளுவதுன் கடன் அருணாச்சலா. கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவதேவர் பார் அருணாச்சலா, காந்தம் இரும்பு போல் கவர்ந்தினை விடாமல் கலந்தினோடிருப்பாய் அருணாச்சலா. ஓங்கார பொருள் ஒப்புயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா. ஒரு பெண்ணுக்கு காதல் வந்துடுத்துன்னா அவ எப்படி வந்து அந்த நினைவுகள்லேயே வந்து அவ வந்து எப்படி தனிச்சு அதை நினைச்சுக்கிட்டே இருப்பாளோ, அப்ப அவளுக்கு தோணும்ல இது வந்து உலகத்துக்கே தெரியாத விஷயம் இல்லை, காதலன் கூட தெரியாம காதல் நடந்துகிட்டு இருக்கும். ஊர்மா முக்கியமா பெண்கள் சொல்லவே மாட்டாங்க, ஒருதலை காதலாகவே வாழ்ந்துட்டு கூட போயிடுவாங்க இல்லையா. அதை போல இங்கே வந்து பகவான் வந்து பரம்பொருளோட ஐக்கியமாய் 2.5 ஆட்கொள்ளப்பட்டார். 15 வயதிலேயே ஆட்கொள்ளப்பட்டார். அந்த பாவத்தை தவிர இந்த உலகத்துல அவருக்கு அப்சல்யூட் ரிலேஷன்ஷிப்பு. ஒரு பெண்ணுக்கு கணவன் ஒத்தன், அவ காதலித்து மனம் புரிந்த அவன் அமைந்து விட்டால் அதுக்கு மேல அந்த அவளுடைய பெண் பிறப்புக்கு வேற இன்னும் அடைய வேண்டியதே இல்லை. அத போல இங்க வந்து எப்பேற்பட்ட சிரேஷ்டமான பொருள் அது, அந்த பொருளே இவருடைய கணவன். ஒப்புயர்வில்ல, ஒப்பு இல்லை, ஒப்புன்னு ஈக்குவல் இல்லை, அவனுக்கு ஈக்குவலும் கிடையாது, அவனுக்கு உயர்வா ஒண்ணுமே கிடையாது. ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற நம்முடைய உள்கடந்த கடவுள் நிலைக்கு மேலாக ஒரு நிலை இல்லை. இப்போ அத எண்ணம் இல்லைன்னா இம்மிடியட்டா அதுதான், அதுவே எண்ணம் தான் பொய் எழுச்சி. தைரியமா பண்ணலாம், என்ன பண்ணலாம், தைரியமா எண்ணத்தை விடலாம். நான் விட்டானா எண்ணம் போகும். நானுடைய பொய்த்தன்மை வந்து அனந்த கோடி விதமாக பரவி இருக்கிறது. 5 கோஷங்கள் மூலமாக பிரபஞ்சத்திலும் என்னுடையவைகளாக பரவி விருந்து இருக்கின்றது. நம்மெல்லாம் சேர்ந்து வந்து நம்மெல்லாம் சொல்றேன் நான், சாதகர்கள் அனைவரும் பரம்பொருளோட மாலா காதல்ல விழுந்து கிடக்கீங்க நீங்கள்லாம். அதாவது ஸ்டில்னஸ், ஓயாம உங்களுக்கு எது மேல காதல், அச்சலத்தன்மை மேல் காதல். உங்களுடைய எண்ணங்கள்னா உணர்ச்சிகள் மயமாக நான் மயமாக எழும்பும் அத்தனை எண்ணங்களுமே வந்து காதலிகள். இதான் வந்து ராசலீலான்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்னுடைய, ஒரு கிருஷ்ணர் தானா நடுவில் இருக்கார் அந்த இதுல பிருந்தாவனத்துல,
சுத்தீவிர கோபிகைகள். ஆனா ஒவ்வொரு கோபிகைகளுக்குள்ளும் கையை பிடிச்சிட்டு அவ வந்து அந்த கோலாட்டம் ஆடுற மாதிரி, தட்டாமலை ஆடுற மாதிரி சுத்தி 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 16,000 கோபிகள் வந்து தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருஷ்ணனை பாவித்து, கண்ணனை பாவித்து கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஞான வாழ்க்கைன்றது வந்து சோக வாழ்க்கை இல்லை. ஞான வாழ்க்கைன்றது இந்த பிரபஞ்சத்துல உச்சக்கட்ட ஆனந்தம் என்ன, அதுல தோயற ஒரு அனுபவம். அதில் சாதா 24 மணி நேரமும் இரண்டரை கலந்து அம்மயமாகவே வாழ்கின்ற அனுபவம். ஒரு தாட்டு, அந்த தாட்டு தட்டாமலை சுத்திக்கிட்டு இருக்கு. எத? பரம்பொருளை. வேரிகேட்டட் ஃபினாமினா, த அப்பியரன்ஸ் ஆஃப் த காஸ்மாஸ் இஸ் வேரிகேட்டட் ஃபினாமினல் அப்பியரன்சஸ். உண்மை என்ன? ஒரு பொருள் தான் இருக்கு. எப்படி இருக்கு? ஸ்டில்னஸ்ஸா இருக்கு. முதல் தன்மை, அடிப்படை தன்மை, ஆதாரத்தன்மை ஸ்டில்னஸ். இதெல்லாம் யார் அறிவார்கள்? எப்பேற்பட்ட சம்போகத்தில் அவர் ஈடுபட்டிருந்தாருன்னா, சிருங்கார ரசத்துல, காதல் அனுபவத்துல பகவான் ரமண மகரிஷின் உலகத்துக்கு என்னமோ சோகமா அப்பியரன்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம பாவத்துல பாவமா இருக்கார். இவர் கோமணத்தை கட்டிக்கிட்டு சின்ன வயசுலயே வீட்டை விட்டு வந்துட்டு எந்த போகத்தையும் அனுபவிக்காமல் ஞானியரை வந்து நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நான்களால் ஒரு 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 பர்சன்டேஜ், 0.0000 அனந்த கோடி ஜீரோ போட்டு ஒரு 1% போடுங்க, வேணாம், அவ்வளவு கூட கிரகிக்க முடியாது. அந்த பாங்குக்குத்தான் வந்து நான் இந்த சச்சங்கங்களை விவரிச்சிட்டு இருக்கேன். அவர்களுடைய சம்போகம், அவர்களுடைய காதல் லீலை, சிருங்கார ரசம், ஊடல் கூடல், பழிபோடுதல். உன்னை யார் அறிவார் அருணாச்சலா? நீ நானும் இப்படி இருக்கும், ஒப்பும் கிடையாது. அதாவது நம்மளுடைய இந்த சங்கமத்துக்கு ஈக்குவலும் கிடையாது, மேலும் கிடையாது. ஒரு மனிதனா பிறந்தவன் வந்து ஆன்ம ஞானம் அடையிறதுன்றது உச்சகட்ட பேரின்பமான சம்பவம். அதுக்குத்தான் 1000 வருடங்கள்லாம் போய் தவம் இருக்கிறதுக்கு, குடும்பத்தை துறந்து, அதாவது இதெல்லாம் சிற்றின்பம், உறவுகளோட இருக்கிறது, மனைவியோட, சாதாரண மனித காதல்ல மனிதனாக வாழ்ந்து உறவுகளுடன் 5 புலன் நுகர்ச்சிகளில் மூழ்கி கிடப்பதெல்லாம் சிற்றின்பம், சகலமும் சிற்றின்பம். எல்லாம் புத்தியில் பதிந்த பழைய அனுபவித்தவர்கள். இங்க அப்படியே ஒரு பாரடைம் ஷிப்ட் கொடுக்கிறார் பகவான். என்னது அது சொல்றார்? ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்றார்? ஓங்கார பொருள் ஒப்புயர்வில்லோய் உனை யார் அறிவார் அருணாச்சலா. ஓங்கார பொருள், ஓங்கார பொருள்னா என்ன? அதே பொருள் தான். அருணாச்சலனும் உமையவளும் சக்தியும் சிவமும் சக்தியும் சதா உணர்ச்சியிலேயே இருந்து கொண்டிருக்கின்றது. சிவன் கோயில் பூரா இந்த அமைப்பு தான், சதா புணர்ச்சியில் இருக்கும் அமைப்பு தான். வந்து சிவலிங்கம் இருக்கிற இடத்துல பக்கத்துல வந்து அம்பாளை வைக்க மாட்டாங்க, தனியா இருக்கும் சந்நிதி, சிவன் மட்டும் தனியா இருப்பார். ஏன்னா சிவனுக்குள் சர்வமும் அடக்கம், அதனால ஏகன், அவரே அநேகன். இறைவனடி வாழ்க. தனக்குள்ளேயே சக்தி மயமாக, சக்தியில் தெரிப்பது பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு, உண்மை கிடையாது. நட்சத்திரங்கள், அண்ட பேரண்டங்கள், தனி மனிதனின் உணர்ச்சிகள், எண்ணங்கள், இதெல்லாம் வந்து சும்மா விட்டு வச்சிருக்கு. கண்டுபிடிச்சுன்னு வாங்கும்,
தீரம் இருக்கிறவங்க வந்து உண்மையான ஆனந்தம் வேணுமா? அதாவது எண்டே இல்லாத, முடிவே இல்லாத, ஆரம்பமே இல்லாத இன்பத்தில் தூய்க்க வேணுமா? சம்போகத்தில் தூய்க்க வேண்டுமா? அப்பேற்பட்ட அனுபவம் வேணுமா? உங்க நான் கிட்டே நான் மறைஞ்சிட்டு இருக்கேன். உங்க நான் மூலமாக, உங்களுடைய எண்ணம் மூலமாக நான் உங்களுக்கு ஆப்ஜெக்டா மாறிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட எழுந்த எண்ணம், நம்முடைய அனைத்து எண்ணங்களும் பிரபஞ்சமும் ஆப்ஜெக்ட்ஸ். There is no subject at all in this phenomenal appearance. நம்ம கிட்ட எழுகின்ற அனந்த கோடி எண்ணங்கள்லையும் உணர்ச்சிகள்லையும் எதுலையும் சப்ஜெக்ட் இல்லை. சப்ஜெக்ட் என்ன? பரம்பொருள் தான். அது எப்படி இருக்கு? ஸ்டில்னஸ். அசைவின்மையோட எண்ணமானது, உணர்ச்சியானது, நானானது புணரணும்னா எப்படி புணர்றது? அது மாதிரியே ஆகணும். எப்படி ஆகணும்? அது எப்படி இருக்கோ அந்த பாங்குல அப்படியே நிக்கணும். எண்ணம் இல்லாமல் போக வேண்டும். எண்ணுபவனாக நான் இருக்கும் வரை எண்ணம் வந்து ஒருவனை விட்டு விலகாது. இன்னர் சேட்டரிங் பிரபஞ்சத்துல குறையவே குறையாது. ஆக்சுவலா சொற்பொழிவா ஆன்ம பொருளை சொற்பொழிவா எடுக்கிறவங்க, பிரசங்கம் பண்றவர்கள், போதகர்கள், இவர்கள்லாம் என்ன பண்றாங்க? எச்சில் படுத்துகிறார்கள், அசிங்கப்படுத்துகிறார்கள் பரம்பொருளை. களங்கப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் நினைப்பின் மூலமாக. நினைச்சு நினைச்சு பேசி பேசி விண்டிது விளக்கிட விரலுருவோன் யார்? விரலன் தூக்கி இப்படி சொல்றவன் யாரு? இது அந்த ஸ்டில்னஸ் பத்தி. இங்க எல்லாம் விழிப்புணர்வு ஆன்மீகம் பூரா என்ன? அனுபவம் இல்லாமல் வெட்டி பேச்சு, வெட்டி பேச்சு. அனுபவிச்சா அந்த உணர்வு வந்து அருள்வாக்காக சத்சங்கமாக மாறிவிடும். சாதாரண பேச்சா இருக்காது. சத்து சங்கம்னா என்ன அர்த்தம்? சத்துடன் இணைந்து ஒன்றாக கலந்து வாழ்ந்து கொண்டிருத்தல். புத்தர் அந்த காலத்துல தீட்சை கொடுத்து சந்நியாச ஆசிரமத்துக்கு துறவரத்துக்கு ஒருத்தர் வந்தாங்கன்னா இப்படிதான் சொல்லுவாங்க. முதல்ல புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. புத்தம்னா என்ன? அறிவு விழிப்புக்கு சரணடைகிறேன், அதற்கு செல்கிறேன், ஆட்படுகிறேன். புத்தம் சரணம் கச்சாமி, அறிவு விழிப்பிற்கு. என்ன அறிவு விழிப்பு? இந்த விழிப்பு இல்ல, எண்ணத்துல இருக்கிறது. என்ன? அசிங்கமான விழிப்பு, அசிங்கமான விழிப்பு. உணரும் பாதையில் இருக்கும் போதே பேரமைதி சித்திக்கும். யோசனைகளில் எல்லாம் வாழவே மாட்டோம். யோசிப்பவனாக அருகதை கொடுக்கவே மாட்டோம். அஞ்சு கோஷம் கொடுக்கும் மனத்துக்கு யோசிப்பவனாக ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படாது. களங்கப்பட்டதுதான் எண்ணம், ஆப்ஜெக்டா மாறினதுதான் எண்ணம். அந்த உயிர் வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மரத்து போன உணர்ச்சிகளில் மரத்து போனவைகள் ஆப்ஜெக்ட்ஸ் ஆக, சதா ஆப்ஜெக்ட்ஸ், அதே உணர்ச்சி, அதே இன்ப துன்ப, சுக துக்க, மேன்மை கீழ்மை, வளம் ஏழ்மை, நல்லது கெட்டது, சரி தவறு, பிடிச்சது பிடிக்காது, அடைந்தது அடையாது, ஏகப்பட்டது, அத்தனையும் போடுங்க. எல்லாம் வந்து என்ன? எச்சில் படுத்தப்பட்ட இதில் ஆன்மீகம் இல்லவே. ஆன்மீகம் ஆன்மீகம் என்னத்தை சொல்றேன்? ஆன்ம பொருள் இல்லப்பா. ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஆன்ம பொருள் இல்லை. இதுக்குள்ள கலக்கணும், இதுவாவே இருக்கணும்ன்றவங்க வந்து எண்ணத்து பின்னாடி நிக்க வேண்டாம். எண்ணத்தை துரத்திட்டு ஸ்டில்னஸ்ல இருக்கணும். எண்ணம் மூலமா ஸ்டில்னஸ்க்கே போகக்கூடாது, போக முடியாது. எண்ணத்துக்கு தெரியவே தெரியாது. ஒரு ஓசைக்கு, மனத்தில் எழும் ஒரு ஓசைக்கு தான் உதித்த இடம் ஸ்டில்னஸ் தெரியாது. அதனாலதான் பிரபஞ்சமே விழிப்பு நிலையில ஜஸ்ட் பிரதிபலிப்புகள். உண்மையே அன்று, வெறும் பிரதிபலிப்பு.
இங்க வந்து பகவான் என்ன சொல்றது, ஓங்கார பொருள், ஓங்கார பொருள் ஒப்பு கிடையாது, அதற்கு உயர்வு கிடையாது. என்ன ஓங்காரம்ன்றது, என்ன ஓம்ன்றது, ஆ உ இம், ஆவும் ஊவும் சதா புணஞ்சுகிட்டே புணர்ந்துகிட்டே இருக்கு, செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த காலத்து பாஷையில சொன்னாதான் புரியும். ஆ உ ஆன்றது என்ன, சிவம், உயிரெழுத்தினுடைய முதல் அக்ஷரம் ஆ. நிறைய விதங்கள்ல இதுக்கெல்லாம் நிறைய முத்திரை எல்லாம் சொல்லுவாங்க, என்னென்னவெல்லாம் இருக்கு, பட் எல்லாம் சுத்து ரூட், அதெல்லாம் போதையாயிடும், படிக்கிறதெல்லாம் போதையாயிடும், சொற்பொழிவுகளை கேட்கறது போதையாயிடும். சிவசூத்திரங்கள் எல்லாம் எடுத்தோம்னா அதிர அதிர இருக்கும், ஆனா எல்லாம் பிராக்டிகல்ஸ். ஒரு சித்தன்றவன் வந்து பிரியாம அந்த பொருளாவே இருந்து, இந்த நான்ன்றது என்னன்னே தெரியாம அப்பொருளாவே உடலை கடந்தே வாழ்வான், பொய் உயிரை கடந்தே வாழ்வான். பொய் உயிர் இருப்பது இந்த எண்ணங்கள்னால. ஆ என்கின்ற அந்த சிவ தத்துவம், அதாவது அச்சலம், அச்சலம் சக்தியினால், சக்தி அதை சேவிக்கல, சக்தி அச்சலமாக இருக்கிற சிவனின் சந்நிதியில் அசைவு போல அங்க வந்து நாதம் உற்பத்தி ஆகுது. எந்த அசைவிலும் வந்து சத்தம் இல்லாமல் இருக்காது. இது வந்து சிவமே, அசையாத சிவமே. சக்தின்றது அசைவுன்னு நம்ம வந்து சொல்லும்படியா இருக்கே தவிர அதுவும் அசைவே இல்லை. ஆனால் இவைகள் இவைகள் இரண்டும் சதா புணர்ச்சியில் இருந்து கொண்டிருக்கின்றன. அப்பொழுது உற்பத்தி ஆவது நாதம். அந்த நாதம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து, இப்ப லாக்டவுன் பீரியட்ல எல்லாம் விடிகாத்தால ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சுல்லுன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அனாஹத நாதம், ஹதம்னா அடிக்கிறது, அனாஹதம் அப்படின்னா வந்து அடிக்கப்படாத ஒரு பொருளின், ஒரு பொருள் அடித்து எழுப்பாத ஓசை அது. அசைவின் மூலமாக ஆதி அசைவு, என்ன அசைவு, சக்தி சிவனுக்கு அந்நியம் இல்லாமல் சிவனுக்குள்ளேயே அசைகின்றாள். அதற்குத்தான் கோவில் அப்படி வச்சிருக்காங்க சிவலிங்கத்தை, சிவனுக்குள்ளேயே அவள் அசைந்து கொண்டிருக்கின்றாள். சிவன் கோயில்லாம் அந்த சிவபெருமானுடைய சந்நிதிக்குள்ள எல்லா சந்நிதிகளும் பிரபஞ்சமே அடக்கம், அது கர்ப்ப கிரகம், அது சதா புணர்ச்சியில் இருக்கிறது. அப்பொழுது அடிக்கப்படாத ஒரு நாதமாக ஒரு மணியை இன்னொரு அதனுடைய மணி அடிக்கும் ஒரு கருவியால் அடித்து எழுப்பப்படாத நாதம் போல, ஆவும் மா ஊவும் ஆன்ற அக்ஷரமும் ஊன்ற அக்ஷரமும் புணர்ந்துகிட்டே இருக்கும் பொழுது சதா வந்து எம்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருந்துகிட்டே இருக்கு, இருந்துகிட்டே இருக்கு. அந்த எம்ன்ற ஃப்ரீக்வன்சியில, அந்த எம்ன்ற ஃப்ரீக்வன்சிய பக்குவிகளால் உணர முடியும். எழாத ஓசை, மௌனமே ஓசை போல இருக்கும். ஆவும் ஊவும் ஆன்ற அக்ஷரமும் ஊன்ற உமையவளும் ஆன்ற சிவமும் சிவத்திற்குள்ளேயே சிவமே சக்திமயமாக அசைவு போல, அது கூட பாவம், அந்த பாவம் மூலமாக சதா பிரபஞ்சமாக ஆப்ஜெக்ட்ஸாக. டார்க் எனர்ஜி தான் இந்த பிரபஞ்சத்துல விஞ்ஞானிகள் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிற அடித்தள ஆதார கருப்பு ஆற்றல், அது டார்க் எனர்ஜி. அதுக்கு மேல டார்க், அதுவே டார்க் மேட்டர், அதுவே வந்து விசைகள், அதுவே அணுத்துகள்கள், அதுல இருந்து எண்ணிலடங்கா விசைகள் சக்திகள் பிரபஞ்சமாக விரிந்து சதா இருந்து கொண்டு. அதனாலதான் இங்க வந்து லைஃப் இல்லாத காலமே இல்லை. அதுல இந்த மனம் மறைக்கிறத வந்து நம்ம மெய்ஞானத்துல அடிப்படை படியாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்கேஜி ஆஃப் ஆன்ம விஞ்ஞானம் இஸ் ஈக்வல் டு த ஹையஸ்ட்
டார்க் எனர்ஜியினுடைய முடிவு சயின்ஸ் எது, இந்த பௌதிக விஞ்ஞானத்தினுடைய முடிவு சயின்ஸ் நம்மளுடைய முதல் படி, எல்கேஜியினுடைய முதல் படி. அந்த முதல் படியே, முதல் படியும் ஒண்ணு தனியா கிடையாது மெய்ஞானத்துல, நடுப்படின்னு ஒண்ணு கிடையாது, நிறைய படிகள்னு கிடையாது, அப்புறம் முடிந்த படி அப்படின்னு கடைசி ஸ்டெப்னு ஒரு ஸ்டெப்பும் கிடையாது. அதனாலதான் உள்ள வந்து எல்லாமுமே வந்து ஆப்ஜெக்ட்ஸ் பயமா பிரதிபலிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து உணர்ச்சிகளும் எண்ண ஓட்டங்களும் அறவே தலைவனும் தலைவியுமாக உள்ளே சம்போகம் நடந்து கொண்டிருக்கின்றது. நீ யார் இங்கு எழுந்து ஒரு ஆப்ஜெக்ட் மயமாக அதை கணித்துக் கொண்டிருப்பது, ஆன்மீகம் செய்து கொண்டிருப்பது, சும்மா இருத்தலை தவிர வேறு ஒன்றுமே உச்சக்கட்ட ஆன்மீகம் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு நாமே வந்து நம்மளுடைய உணர்ச்சிகள் எழும்பொழுதே, எண்ணங்கள் எழும்பொழுதே அதை பார்க்க, அவைகள் நிற்க இமீடியட்டா நம்ம அங்க அச்சல பொருள்ல சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்பன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு, கம்யூனிகேட் நான் எப்படி பண்ணுவேன் சொல்லுங்க. இது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சதா நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் ஓங்கார பொருளினுடைய ஈடு இணையிலா ஈடிலா அதற்கு மேலிலா உயர்விலா தத்துவம். ஆ என்ற சிவமும் அதனுடைய ஊ என்ற சக்தியும் நாதம் உற்பத்தி ஆகிறது. அந்த நாதம் தான் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும், அதுல முக்கியமா உம்முன்ற ஓங்கார தத்துவத்தை ஒருத்தன் வந்து தன்னுடைய மனத்துக்குள் பார்க்கின்றான். திருப்பி பார்ப்பவன் எவன்றதெல்லாம் ஆரம்பிக்கப்பட வேண்டியது. இங்க உடனே என்ன பண்றாங்க, ஓம் தியானம்னு வாங்க, விதவிதமான மந்திர தியானம்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. எங்க கிடைக்குது ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு, புஸ்தகம் போடுறதுக்கு, ஆசிரமம் ஆரம்பிக்கிறதுக்கு, மெத்தட்ஸ கொடுக்கற மாதிரி மக்களுக்கு கொடுத்து, அவனுக்கு ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம். ஆன்மீகம்லாம் சொல்லி கொடுக்க முடியாது, காதல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது. அந்த இனத்தோடு, ஒரு இனத்தோடு ஆணினத்தோடு பெண்ணினம், பெண்ணினத்தோடு ஆணினம் பருவ வயதுல பக்குவம் ஆன பிறகு எழும்புகின்ற அரும்புகின்ற அந்த காதல் உணர்ச்சி எல்லாம் இங்க சொல்லிக் கொடுக்க முடியாது. அதே போல ஆன்மீகத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. தானுன்ற பொருள் சகலமாகவும் ஆப்ஜெக்ட்ஸ் ஆக, அதனுடைய சம்போகத்தில் அனைத்து ஆப்ஜெக்ட்ஸும், அனைத்து தோற்றங்களும், அனைத்து இருப்புகளும், அனைத்து மறைவுகளும், அனைத்து அருளுதல்களும், அனைத்து மறத்தல்களும், மறந்து போதல்களும், மறைக்கப்படுதல்களும், இறப்புகளும், எல்லா அஞ்சு கிருத்தியங்களும் சதா வந்து அஞ்சு கிருத்தியத்துக்கும் அதனுடைய புணர்ச்சி நடந்து கொண்டே இருக்கின்றது. அஞ்சு கிருத்தியமாக, கிருத்தியம்னா என்ன, செயல்மயமாக, கிளியரா செயல். சயின்ஸும் அதை சொல்லுது, டார்க் எனர்ஜின்னு ஒரு எனர்ஜி இருக்கின்றது. ஒரு அணு எம்டி ஸ்பேஸ்ல இருந்து பாப்பப் ஆகும்போது அதனுடைய பார்ட்டிகல்ஸ் மூலமாக, துகள்கள் மூலமாக, பேசிக் எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் மூலமாக அது பாப்பப் ஆகும் பொழுது அதனுடைய கவுண்டர் பார்ட் அப்படியே அங்க உற்பத்தி ஆகிறதுன்றாங்க. ஆட்டம்னா ஆன்டி ஆட்டம். அந்த ஆட்டம்க்கு ஏதாவது கிராவிட்டி, எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அதுக்குள்ள இருந்ததுன்னா அத்தனை அதனுடைய கவுண்டர் எல்லாம் அப்படியே இருக்கு. விஞ்ஞானத்தால என்னைக்குமே போக முடியாது, நிறைவும் பெறாது, அரிப்பு சொரிஞ்சு விட்டா மாதிரி ஆயிடும். ஆப்ஜெக்டிவா போய் 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 என்ன பண்றவனை பத்தி விவரம் இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றை ஆராய்ச்சி செய்கிற ஒரு விஞ்ஞானியா கூட இருக்கட்டும், அந்த விஞ்ஞானி என்பவன் எவன்ற ஒரு சாதாரண மனிதனை பத்தி, அவனுடைய மனத்தை பத்தி, அவனுடைய புத்தியை பத்தி, அவனுடைய அந்த கரணங்களை பத்தி, இப்பேற்பட்ட சயின்ஸ் உள்ள இருக்கின்றதை பத்தி இங்கு புக்லெட் போடப்படவில்லை. புக்லெட்டே இல்லை. சாரமாக பிழிந்து கொடுத்திருக்கிறார், அப்படியே எடுத்து சத்சங்களை பிளகின் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆனந்தமோ ஆனந்தம், நம்மிடம் அருகதையாக எழுந்த ஒரு உணர்ச்சி மயமான எண்ணம்
அது தன்னைத்தானே அதனுடைய அருள்னால சசங்கத்தின் அருள்னால குருவின் அருளால் குருவின் உபதேசத்தால் உனக்கு எப்படி இருப்பு வந்தது இங்கே தனியா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நீ எப்படி இங்க வந்து தனியா இருக்க முடியும் நீ யார் அததான் வந்து நான் யார்னு அவர் கொடுத்திருக்கார் அப்படின்னு அருகதையா அவர் கேட்கிறார் தனக்குள்ள அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த கண்ணானது குருவின் அருளால் சசங்கத்தின் அருளால் எப்படி கொடுக்கப்படுகிறது 24/7 வந்து சசங்கமா வந்து கையில வந்து விழுந்துகிட்டு இருக்கு நம்ம எப்ப எண்ணம் இல்லாமல் இருக்கின்றோம் எப்ப உணர்ச்சி இல்லாமல் இருக்கின்றோம் உணர்ச்சி எண்ணம் தற்போதம் ஜீவபோதம் அகந்தை என்ன வேணா சொல்லுங்க அறியாமை சகலமும் புணர்ச்சியினால் எழும்பிய ஆப்ஜெக்ட்ஸ் தேர் இஸ் நோ சப்ஜெக்ட் இன் இட் தேர் ஆர் நோ சப்ஜெக்ட்ஸ் அட் ஆல் இன் எனி ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்ட்லயும் ஒரு சப்ஜெக்ட் இல்லை என்ன சப்ஜெக்டா இங்க மூலத்தில் மூலவராக இருப்பது எது ஒப்புதலும் ஒப்பும் உயர்வும் இல்லாத அந்த புணர்ச்சி ஆ என்ற சிவமும் ஊ என்ற சக்தியும் சதா புணரும் பொழுது எழும்பும் நாதம் இருக்கிற பேசல் நாதம் இந்த பிரைமார்டியல் சவுண்ட் இப்படி நடந்துட்டு இருக்கிற சம்போகத்தை உன்னை யார் அறிவார் அருணாச்சலா ஓங்கார பொருள் ஒப்புயர்வில்லோய் உன்னை யார் அறிவார் அருணாச்சலா அப்படி இருக்கார் அவரு பகவான் ரமண மகரிஷி உச்ச காதல் சதா எப்படி சிவமும் சக்தியும் இருக்கோ அந்த மாதிரி ஐக்கியமாக அதன் விளைவான ஆப்ஜெக்ட்ஸ் கிட்டேயே அவர் வரல சவுண்ட் எல்லாம் கூட அவருக்கு கேட்கல ஆனா அதற்கு ஓங்காரநாதம்னு கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள நடக்கிற ரசவாதம் கெமிக்கல்ஸ் இதுதான் இதேதான் கிருஷ்ணருடைய ராசலீலை அந்தராத்மால போய் வாழறார் கிருஷ்ணர் 16,000 கோபிகைகள் கூட சல்லாபம் பண்றதுன்னா என்ன அர்த்தம் ஒவ்வொருத்தருக்குமே ஆயிரக்கணக்கான எண்ண ஓட்டங்கள் உணர்ச்சி மயமானவை தனி இருப்பு இருந்துகிட்டே இருக்கு அந்த தனி இருப்பெல்லாம் வந்து சித்த சுத்தியாக நடத்தி கொண்டிருக்கின்றார் அந்த கிருஷ்ணர் இது பேர் ராசலீலை பிசிக்கலா இருக்க முடியுமா எப்படி இதை வந்து பிசிக்கலா நினைச்சு அவர் இப்பேற்பட்ட ஞானத்தை வந்து எப்படி பழிக்கிறது சாதாரண மனிதர்கள் கூடும்பொழுதே நடப்பது என்ன அவர்கள் மனத்தில் தான் அந்த திருப்தியோ அதிருப்தியோ அந்த தாம்பத்திய சுகத்தில் அந்த புணர்ச்சியில் சாதாரண மனித உடல்கள் சங்கமிக்கும் பொழுது நினைவுகளில் இருந்த வேல்யூக்கள் உணர்ச்சி மயமாக இருந்த வேல்யூக்கள் தான் அந்த உடம்புகளை உபயோகித்து சம்போகிக்கின்றன இதுல ஒரே வேல்யூஸோட வேல்யூஸ் மோதி கம்பாரிசன் எல்லாம் ரியாக்ஷனரியா இருக்கும் ரியாக்ஷனரின்னா என்ன பின் அதாவது பின் விளைவுகள் பிரதிவிளைவுகள் அதாவது எண்ணத்தினால் உணர்ச்சியினால் ஏற்பட்டு ஒருவருக்கு உணர்ச்சி இருக்கும் இன்னொருத்தருக்கு உணர்ச்சியும் இருக்காது அதனால வந்து இவர் தேவைக்கு அவங்க அடி பண்ணிடணும் அவங்க தேவைக்கு இவங்க அடி பண்ணிடணும் இப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட உணர்ச்சிகள் வந்து ஓயாம ரியாக்ஷனரியா வருது பேரு மனித காதல் மனிதன் வந்து அதுவே அதுக்கோசரம் ஒரே வெட்டு குத்து உலக மகா யுத்தங்கள் அரசர்கள் எல்லாம் ஆட்சியிலிருந்து கீழே தள்ளுறது அப்படின்னு எல்லாமுமே நடந்து கொண்டிருக்கின்றது ஆனா உண்மையில் இதற்கெல்லாம் ஆதியாக ஆழ்ந்த உறக்கத்தில் அற்புதமான சிவசக்தி சம்போகமாக அநாகத நாதமாக அனைத்து ஆப்ஜெக்ட்ஸ் மயமாகவும் தனக்குள்ளேயே அவைகளை உற்பத்தி செய்து தனக்குள்ளேயே வைத்துக் கொண்டு அதனுடைய
ஒரே ஒரு சிறு திவலை தான் வந்து ஒரு மனித உயிராக ஒருவன் வருவது. அதாவது மனம் கொண்டவன், மனம் கொண்டவன் தான் இப்பேற்பட்ட அந்த உண்மைகளை தனக்குள்ளேயும் பார்க்க முடியும். அவனுக்கு மட்டும் அவன் வந்து கடவுளே, அவன் உள்கடந்தவனே, அவன் அவன் பரம்பொருளே, அவன் சிவனே, அவன் தான் சக்தி, அவன் தான் ஐந்து கிருத்தியங்கள் செய்து கொண்டிருக்கின்றான், அவனுடைய நான். ஆனா இந்த நான் வந்து விழிப்பு நிலையில தன்னுடைய வாசனைகளை எக்ஸிக்யூட் பண்ண வந்திருக்கு. அதுல ஒரு பிறவி, கடைசி பிறவியாக, முடிய போகின்ற பிறவியாக, முக்தி சித்திக்கின்ற, கிடைக்க பெறுகின்ற பிறவியாக அற்புதமாக முடிவு பெறுகிறது. அப்பொழுது வந்து சத்சங்கங்கள் என்ன பண்ணுது, அப்படியே அவனை எலிவேட் பண்றது. இது நாள் வரைக்கும் அவன் என்னெல்லாம் வந்து தன்னுடைய உணர்ச்சிகளை, எண்ணங்களை கொண்டாடிக்கிட்டு இருந்தானோ அதெல்லாம் அர்ப்பணிக்க ஆரம்பித்து விடுகிறான். எந்த காதல்ல, அந்த அச்சலமா இருக்கிற அந்த சிவத்துக்கிட்ட. அதனாலதான் நம்ம சும்மா இருன்றோம். சதா வந்து நீ பண்றது நீயாவே இருக்காதே, எண்ணாதே, திட்டம் போடாதே, எதிர்பார்க்காதே, விளக்காதே, விரும்பாதே, தேடாதே, நாடாதே, நில், வெறுமனே நில். உப்பு உயர்வு இல்லாத அப்பேற்பட்ட அந்த அச்சல தரிசனமானது, அச்சல தன்மையினோட சம்போகம் நமக்குள்ளும் நடக்க ஆரம்பித்து விடும். அதுதாங்க சகஜ கேவல நிர்விகல்ப சமாதி. அந்த அனுபவம் வந்ததுன்னா அஞ்சு கோஷங்களும் மிளிரும். ஸ்தூல தேகம் மிளறதுக்கு கேட்கவே வேண்டாம். இதுதான் உண்மையான முடிவில்லா ஆனந்தம், ஆரம்பம் நடு முடிவில்லா ஆனந்தம். இந்த கண்ணில இப்படி சொல்லுது பகவான். அடுத்தது பாத்தீங்கன்னா, அவ்வை போலே நக்குன் அருளை தந்தேனை ஆளுவது உன் கடன் அருணாச்சலா. அருளை தந்து, அவ்வைக்கு என்ன அருள் தரப்பட்டது? அவ்வை போலே நக்குன் அருளை தந்தேனை ஆளுவது உன் கடன் அருணாச்சலா. நம்முடைய தமிழ்நாட்டுல ஔவையார் வந்து இந்த சங்க காலத்துல, கிறிஸ்துவுக்கு பின் ரெண்டாம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க, அப்புறம் இடைக்காலம், கடைக்காலம்னு இருக்கு, சங்க தமிழ் காலம், சோழர்கள் காலம் அப்படின்னு எல்லாம் இருக்கு. அந்த காலத்துல இருந்தவங்க, அவதரித்தவர்கள். ஔவைனா வயதானவள்னு அர்த்தம். இன்னொன்னு தவத்தில் சிறந்தவள்னு அர்த்தம். என்ன இந்த பக்குவி? இப்ப நீங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் என்ன பண்ண சொல்றேன் நான், 24/7 வந்து எண்ணத்தை அப்படியே நிறுத்துங்க. பேரின்பம் பரமசாந்தமும் அச்சலமும் ஆனந்தமும் எல்லாம் ஒரே தன்மை தான். தெரிஞ்சு பண்ணா ஞானம், தெரிஞ்சு பண்றது பேர் ஞானம். தெரிஞ்சு பண்ணி 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 எப்படி உருமாறினீங்கன்னு தெரியாம சிவமாவே மாறிடுறீங்க, பரம்பொருளாவே மாறிடுறீங்க. விழிப்பு நிலையே உங்களுடைய ஆழ்ந்த உறக்க நிலை அப்படியே மெர்ஜ் ஆயிட்டு இருக்கு. ஒரு குடத்தை கிணத்துக்குள்ள போட்டா கொஞ்சம் கொஞ்சமா கவிழ்ந்து 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 தண்ணியை நிரப்பி முழுவதுமா தண்ணி நிரம்பின பிறகு உள்ள போயிடுறது, சப்மர்ஜ் ஆயிடுறது. அதே போல நீங்க உங்களுடைய எண்ண ஓட்டங்களை, உணர்ச்சிகளை, நான்களை, தனித்து இருக்கும் அனைத்தையும் சம்போகம்ன்ற நில்லு. நீ இல்ல, உனக்கு இருப்பு இல்ல. நீ இல்லாத நிலை பூரண நிலையாக இருக்கிறது ஆழ்ந்த உறக்கம். நீ எழுந்த நிலை விகாரப்பட்ட, அவஸ்தைப்படுகின்ற, கனவு போன்ற பிரதிபலிப்புகளால் பிரதிபலிக்கப்படுகின்ற, இது சிவசக்தியினுடைய புணர்ச்சியினால் பிரதிபலிக்கப்படுகின்றதுதான் நம்மளுடைய நினைவுகள். எங்கேருந்து வருது தெரியுமா கரண்ட்? நம்மளுக்கு நம்மளுடைய பதிவுகள் கூட ஏங்க இப்ப வரணும். நம்மளுடைய பழைய பதிவுகள், பழைய அனுபவ பதிவுகள், தேக லோக சாஸ்திர வாசனைகளாக ஏன் வந்து எல்லையில்லா காலத்துல பிறவிகளா வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா இடத்திலையும் சிவசக்தியினுடைய புணர்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது, அதில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. சத்சங்கம் வந்து இதை அறிவிக்கிறது, தெரிவிக்கிறது, புரிய வைக்கிறது. சித்தத்தை சுத்திகரித்து விடு, தனித்து எண்ணத்தை கொண்டாடாதே, தள்ளாதே, கொள்ளாதே, தள்ளாதே, சீண்டாதே, உதாசீன பார்வையை வச்சுக்கோ. என்ன பொருள் இருக்கு? பொருள் வனக்கோசனம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. உன்னோட சம்போகம் பண்ணணும். உன்னோட என்ன, அழிந்த நானின் இடத்தில் இருக்க வேண்டியது சிவசக்தியின் புணர்ச்சியான பேரின்பம். இதுல வந்து
பக்குவத்தின் உச்சியில் வந்து அந்த காலத்தில் ஔவை பிராட்டி தேவைப்பட்டாள் தமிழ்நாட்டிற்கு. அற்புதமான ஒன்னு இன்னர் சயின்ஸ் அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஔவைனா முதியவள், வயதானவள், இன்னொன்று என்ன தவத்தில் சிறந்தவள், உள்பார்வையில் தேர்ந்தவள், பக்குவத்தில் சதா இருக்கின்றவள், சதா அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றவள். அதனாலேயே அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு வரன் தேடிக்கிட்டு மாப்பிள்ளையோட அழிச்சிட்டு வராங்க பருவ வயதுல. அவங்க எங்க இருக்காங்க, அவங்க இந்த உடம்பெல்லாம் கடந்து எண்ணங்கள் எல்லாம் எரிச்சிட்டு. அதான் தவத்தில் சிறந்தவள் தான் நவ்வை, முதியவள், பாட்டி, அவை பிராட்டி, அவை பாட்டி. உடனே போய் விநாயகர்கிட்ட வேண்டற மாதிரி, விநாயகர்கிட்ட என்னப்பா இதெல்லாம், இந்த உடம்ப பார்த்து பெண்ணா நினைச்சு, அதுவும் பருவ வயது பெண்ணா நினைச்சு, இவ வந்து கன்னி கழியறதுக்கோசரமும் பொறுப்பை கொடுக்கணுன்றதுக்கோசரமும் ஒரு மணமகனை தேர்ந்தெடுத்து எல்லாம் ஆறாவாரத்தோட வந்துகிட்டு இருக்காங்க. என்னது இது, இதுவா என் வேலை, வேற வேலை இல்லை, ஏன் என்ன எல்லாம். அதாவது இப்ப இந்த பாதையே யாருக்கு, பக்குவப்பட்ட சித்தங்களுக்கு. எந்த அளவுக்கு பக்குவம், எனக்கு இந்த நானோடையே வாழ பிடிக்கல, இந்த உணர்ச்சிகளோட வாழ பிடிக்கல, இந்த எண்ணங்களோட வாழ பிடிக்கல. ரெப்பட்டிஷனா சதா வந்து விழிப்பு நிலைன்றது வந்து ஒரு பொய்யா வந்துகிட்டு இருக்கு. இந்த பொய்யான விழிப்பு நிலையை ஆன்மஞானம் ஒன்றே வந்து கதி சேர்த்து எத்தனை நாள் கடைசி மூச்சுன்னு ஒரு மூச்சு வரைக்கும் அது இங்கு இருக்க வேண்டுமோ, இந்த பௌதீக உடல் உயிராக இருக்க வேண்டுமோ, அதில் மனமானது இவன் இருப்புக்கு என்னமோ பெரிய முக்கிய காரணம் இருக்கா மாதிரி, எந்த முக்கிய காரணமும் இல்லைன்றது பக்குவைகளுக்கு நன்றாக தெரியும். அப்பேற்பட்ட பக்குவம் பெற்றவள் தான் அவை பிராட்டி. போய் அந்த விநாயகர்கிட்ட வேண்டா, என்ன விநாயகரோட அவதாரமே கணபதி விநாயகன், நாயக்கன்னா ஹீரோ, ஸ்பெஷல்லி ஸ்பெஷல் ஹீரோ அவரு. யாரு விநாயகன் தான் ஸ்பெஷல் ஹீரோ. என்ன என்னத்துல ஹீரோ, ஞானத்துல. வயசு சின்னது, 13-14 வயசு அவைக்கு, ஆனா முதிர்ச்சி, முதிர்ச்சி என்ன முதிர்ச்சி, சிவ சக்தியினுடைய சம்போகத்துக்கு அவர் ரெடி ஆயிட்டார் உள்ள பக்குவத்துல. அதாவது என்ன, நான சதா வந்து அங்க அர்ப்பணிக்கிறவ, அங்க இரண்டரை நான் இல்லாமல் சம்போகிக்கின்றவள் அந்த ஔவை. என்னப்பா இந்த மாதிரி எல்லாம் நாம ஆட்படணுமா, யாரோ ஒரு ஆண்மகன் ஒருத்தர் இருக்காரா, நாயனும் பெண்ணா, நான் என்னைக்கு பெண்ணும் இல்ல ஆணும் இல்லை, அடியவர்கள் அனைவரும் பெண்ணும் இல்ல ஆணும் இல்ல, ஆனா பாங்கு வந்து அந்த அச்சலமா இருக்கிற பொருளோட அந்த மோனத்தோட மௌனத்தோட சம்போகத்துல இருக்கணும்னா அதற்கு தனி பிரதிபலிப்பாக தனி சக்தியின் எழுச்சி போல நம்ம கிட்ட ஆப்ஜெக்ட் மயமாக இருக்கிற, ஆப்ஜெக்ட் மயமா இருக்கு அத்தனை உணர்ச்சிகளும், அத்தனை அந்த உணர்ச்சிகளால நாம் நம்மை ஆணாக நினைத்துக் கொள்வதும், பெண்ணாக நினைத்துக் கொள்வதும், அந்த வயதாக நினைத்துக் கொள்வதும், உலக விஷயங்களாக நினைத்துக் கொள்வதும், எல்லாமுமே பிரதிபலிப்புகள்ன்ற ஆப்ஜெக்ட் சிவசக்தி சம்போகத்துல தான் அறியாம கூட வந்து ஒளி பெறுகின்றது. அப்படி இருக்கிற என்னதுப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்கும் பொழுதே வயசான தேகத்தை கொடுத்துடுற, ஒரு 60-70 வயசு முதுமைய வந்து ஒரு 13 வயசு பெண்ணுக்கு சித்தி போல நடக்கின்றது. அந்த உடலுடன் அவள் நெடுங்காலம் வாழ்ந்து ஞானத்தை போதித்து இல்லறத்தார்களுக்கெல்லாம் ஞானம் போதிப்பாள் அவள். ஏன்னா எல்லாத்தினோட இலக்கணம் தான் வந்து ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கம்ன்றது சம்போகம் சதா நடந்து கொண்டிருக்கும் இடம், இறைவனும் இறைவியும் கூடிக்கொண்டிருக்கும் ஒரு நிலை. அந்த நிலையில் தான் அந்த பிரபஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸ் மயமாக இருக்கிறது. நம்முடைய உணர்ச்சிகளும் நம்ம உணர்ச்சிகளை இந்த உயிரோட சேர்த்த உடனே நம்ம உண்மை போல நம்ம நினைச்சுக்கிட்டு, என் உயிர், என் அறிவு, என் படிப்பு,
என் தகுதி, என் அழகு, என் ஆரோக்கியம், நான் ஒன்றா இரண்டா அனந்த கோடி பேதங்கள்ல இங்க இருக்கிற ஹால்ட் போடு. அப்படி இருந்த அந்த ஔவைக்கு எப்பேற்பட்ட பக்குவியினுடைய உச்சம் அவளுடைய வாழ்க்கை. 13 வயசு 14 வயசுக்கு வந்து கிழ வேடம், கிழ ரூபத்தை வாலண்டியரா வாங்கி தன் மேல் போற்றி கொண்டாள். அப்படி போத்திக்கிட்டான். ஏன்னா உலகம் ஜட்ஜ்மெண்ட், எடை போடுதல், அலசுதல், பம்பாக்கி விடுதல், எல்லார் வாழ்க்கையையும் எல்லார் வாழ்க்கையும் நம்ம மனசுல என்ன எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சி மயமா அரட்டை அடிக்கிறது, பம்பு பேசுது உள்ள. இதெல்லாம் உச்சக்கட்ட என்னன்னு சொல்றது கீழிறங்கிய நிலைகள். இந்த நிலைகள்ல இவைகளுக்கெல்லாம் அனைத்துக்கும் காரணமா இருக்கிற அந்த உணர்ச்சிகள், நானின் தற்போதம், அதன் மூலமாக பழைய வாசனைகள் புத்தியில் சதா விவகரித்துக் கொண்டிருத்தல், அப்புறம் அதன் மூலமாக எழும் எண்ண ஓட்டங்கள், உலகத்தை பத்தியும் என்ன பத்தியும் நான பத்தியும், இப்படி இருக்கிற அனைத்தையுமே பிரதிபலிப்புகள், ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ஆப்ஜெக்ட்ஸை நீ உற்பத்தி பண்ணல, நீயும் உமையவளும் இறைவனும் இறைவியும் சிவமும் சக்தியும் உதிக்காமலேயே நடக்கிற தோற்றத்துக்கு வராமலேயே அணுவாக கூட வரவில்லை. அணு எல்லாம் கூட ஆப்ஜெக்ட்ஸ், அணு எல்லாம் கூட மைக்ரான் மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும். பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அடியோட பார்க்க முடியாது. ஹையஸ்ட் சயின்ஸ்ல இன்னைக்கு நடக்கிற குவாண்டம் டைனாமிக்ஸ், குவாண்டம் ஃபிளக்சுவேஷன்ஸ், குவாண்டம் இன்ஜினியரிங், குவாண்டம் பிசிக்ஸ், இதுக்குள்ள அடிப்படைக்கு ஆதார சயின்ஸுக்கு போறதுக்கு ஏகப்பட்ட பவர்ஃபுல் ஊடகங்கள்லாம் வேணும். அப்படி போன பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள்ல அவைகள் எல்லாமே ஜட ஆப்ஜெக்ட்ஸ். அதுல ஒரு லேயர்ல எங்கேயோ ஒரு லேயர்ல இருக்கும் நம்ம மாலிக்யூலா மாதிரி ஒரு உயிரணுவா, நம்மளுடைய உயிரணுவுக்கு செய்திகள் மனத்திலிருந்து தொடர்ந்து, இப்போது வாழும் பொழுது கூட மனம்தான் வந்து நம்மளுடைய உடம்பையும் வச்சுக்கிட்டு இருக்கு, 5 கோஷங்களையும் வச்சுக்கிட்டு இருக்கு, எண்ணங்களையும் வச்சுக்கு, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்குது இந்த மனம். இந்த மனம்ன்றதே ஒரு ஆப்ஜெக்ட். மனம் என ஒரு பொருளிலே உந்தி பெற, மனத்தின் உருவை, மனம் என்கின்ற வடிவம் எடுத்த ஆப்ஜெக்டின் உருவை, பொருளின் உருவை மறவாது உசாவ, மனம் என ஒன்று இல்லை உந்தி பெற, அதாவது எண்ணம் என்று ஒன்று இல்லை உந்தி பெற, உணர்ச்சி என்று ஒன்று இல்லை உந்தி பெற, தற்போதம் என்று ஒன்று இல்லை உந்தி பெற, அகந்தை என்று ஒன்று இல்லை உந்தி பெற, ஜீவன் என்ற ஒன்று இல்லை உந்தி பெற, இப்படின்னு அதை நீங்க ஒரு செகண்ட் நிறுத்தினீங்கனாலே பேரின்பம். தெரிஞ்சு சத்சங்கம் மூலமாக நிறுத்தறதுக்கு அவ்வளோ சாத்திய கூறுகள் உங்க கையில மொபைல்ல வந்து விழுறது. இந்த சத்சங்கம் லபிக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த சத்சங்கம் கிடைக்கும். அதாவது இந்த 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 ஜென்மத்தோட முடியுது உங்களுக்கு ஹாப்பி எண்டிங். நீங்க ஒரு எண்ணத்தை முடிக்கும்போது ஹாப்பி எண்டிங் நல்லா தெரியும். ஒவ்வொரு எண்ணமா வலிய உட்கார்ந்து வந்து நீங்க முடிக்கணும். முடிக்கிறதுனா என்ன, பாக்குறது என்னப்பா பெரிய தலைவனும் தலைவியும் ஆழ்ந்த பிறக்கத்துல இந்த எண்ண ஓட்டங்களே இல்லாமல், என்னுடைய எண்ண ஓட்டங்கள் இல்லாமல், நான் இல்லாமல் பரிபூர்ண நிலையில் சம்போகம் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்க அநாகத நாசம் நாதம், அதாவது என்ன, அன்ஸ்ட்ரக் அன்ஸ்ட்ரக் சவுண்ட், அத போல உற்பத்தியாது. இப்ப கூட நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியாது, நம்மளுடைய எண்ணங்கள்லாம் ஒரு கை ஓசை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, யாருக்கு வந்ததுன்னு தெரியாது. ஆனா நானுன்னு சொல்லிட்டு இருக்கோம், என்னையும் சொல்றோம், என்னால் என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய எண்ணெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். என்ன ஏதுன்னு விவரமே தெரியாம அதை எடுத்து ஓனர்ஷிப் வேற நம்ம அதை வச்சு கையாண்டு அப்படியே இந்த உலகத்துல பாஞ்சு பாஞ்சு நிறைய ஆப்ஜெக்ட்ஸோட அப்சல்யூட் என்னன்னு சொல்றது அறியாமையினோட உச்சம் இதெல்லாம், இந்த சேட்டைகள்லாம். ஆனா அவ எப்படி இருந்தா, முதுமையை வேண்டி வரமாக பெற்றாள். வேண்டாம் ஏன், திருப்பி என்ன காலங்கத்தில் எழுந்து குழந்தையெல்லாம் பெற்றுட்டு எல்லாத்தையும் பெற்றுட்டு லைனா அதை பத்தி யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. உன்னோட சம்போகமாவே என் வாழ்க்கை முடியட்டும், அச்சலத்தில் நான் இரண்டர கலந்து வாழ்வதாகவே
முடியட்டும், எனக்கு அந்த அருளை கொடுன்னு அவ வாய்ண்டா. அந்த மாதிரி எனக்கும் எனக்கும் அருளை கொடு. எல்லாம் பார்த்தீங்கன்னா காதலி பாவம், மனைவி பாவம், பிளீடிங். அருணாச்சலம் கிட்ட உரிமையோட ஓங்கார பொருள் ஒப்புயர்வு இல்லோய், உன்னை யார் அறிவா, எப்பேற்பட்டவன் நீ, நீ எப்பேற்பட்ட சம்பவத்துல என்ன கலக்க செய்திருக்கிறாய், இன்பத்திலேயே ஊறிக்கொண்டிருக்கின்றேனே, பேர் ஆனந்தத்திலேயே ஊறிக்கொண்டிருக்கின்றேனே, திளைத்துக் கொண்டிருக்கின்றேனே, இதெல்லாம் யார் யார் அறிவார் அருணாச்சலா? நம்மளுக்கு நடுவில் நடக்கிற அந்த லவ் அஃபேர், லவ் லைஃப், இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு அதுல சொல்றாரு. இதுல என்ன சொல்றாரு, அவ்வை போல் அவ்வை போல் எனக்குன் அருளை தந்தேனை ஆளுவது உன் கடல் அருணா கடன், உன் கடன் ஆளுவது. அவளை எப்படி லீட் பண்ணிட்டு போன, யூ லெட் ஹர் டு ஹர் கம்ப்ளீட் சால்வேஷன் ரியலைசேஷன். எப்படி அவளை ஐஷன் போன, வயதானவ போல ஆக்கி கேட்டதை கொடுத்த, இந்த மாதிரியான வழக்கமான புத்தி மனம் அகந்தையை வச்சுக்கிட்டு டே, அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸ்க்குள்ள மாட்டிக்கிட்டு விஷயங்கள் எல்லாம் போட்டு அசைச்சுக்கிட்டு உள்ள அசை போட்டுக்கிட்டு உடம்பா இருந்துக்கிட்டு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி அருளை தந்து என்னை நீ ஆளு, ஆட்கொள், லீட் மீ, நான் இல்லை கொடுத்துட்றேன், கொடுத்துட்டேன் அப்படின்னு அவ எப்படி ஆனா? ஆளுவது உன் கடன் அருணாச்சலா. எதுல மூதாட்டியா இருக்கார் அவரு, முதிர்ந்தவளாக எதில் இருக்கின்றார் பகவான்? என்னுடையது ஒண்ணுமே இல்லைன்ற அர்ப்பணத்துல, சரணாகதியில, பிரிஞ்சில நிக்கிறார் சதா, பிரிஞ்சில நிக்கிறார். ஞானியர்கள் வந்து தாபத்தை குறைச்சிக்கவே மாட்டாங்க. அந்த பரம்பொருளினுடைய சதா புணர்ச்சியிலேயே அவங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அம்மயமாக இருத்தலே ஞானம். அச்சலத்தில், அச்சலமாக இருக்கும் மௌனத்தில், அதுவே இறைமை, அதுவே பரம்பொருள், அதுவே சுப்ரீம் நிலை. அது போற வழியிலெல்லாம் சித்துக்கள்லாம் வேற இருக்கு, இதுக்கெல்லாம் வேற டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது. இந்த நான் வந்து அது ரொம்ப கேடுகட்டது, எல்லாம் மெட்டீரியலைஸ் ஆகும், எல்லாம் மெட்டீரியலைஸ் ஆகும் வந்து நிற்கும். ஏன்னா சர்வ பிரபஞ்சமே அதனுடைய புணர்ச்சின்னா, அதை நோக்கி நீங்க போறீங்கன்னா, உங்ககிட்ட தனியா அதுக்கு முன்னாடி அறியாமையில அந்த ஆசை இருந்தது, இந்த ஆசை இருந்தது, எல்லா ஆசையும் வேற, அதெல்லாம் வந்து நின்றுதா இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமா, அது மறந்தே போயிடும், அந்த அளவுக்கு ஆயிடும். வாசனைகள் வீரி மறந்ததுன்னா என்ன ஆயிடும், இங்க ஏதானு கிடைச்சதுன்னா அவ்வளவுதான், இந்த சைடு தான், கண்டதே காட்சி கொண்டதே, திருப்பி வாசனா பரவசனா மாட்டிக்கிட்டு வளர்றது, தனி ஜீவத்தன்மையை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆன் த கான்ட்ரரி, இதற்கு நேர் எதிராக என்ன ஆகும், ஒண்ணுமே கிடையாது. நிர்மலம், நிர்விகாரம், நிர்குணம், ஏகப்பட்ட நெருல ஏகப்பட்டது இருக்கு. கிட்டத்தட்ட பரம்பொருளுக்கு அனந்த கோடி விசேஷத்தன்மைகள் இருக்கு ஆன்ம பொருளுக்கு. அதனுடைய விமரிசைய அதை விமரிசை பண்ணி பிரகடனப்படுத்தி பெருமைப்படுத்தி தனக்குள்ளேயே கொண்டாடி பாவித்து கரைந்து புணர்ந்து அது எப்படி இருக்கா, அதனுடைய தத்துவத்துலதான் இங்க உலக விவகாரமா இருக்கிற ஆப்ஜெக்ட் மயமா இருக்கிற உணர்ச்சி, எண்ணம், அறிதல், தெரிதல், புரிதல், நான்னுடைய விவகாரங்கள், உடம்பு, உடம்பு இருக்கும் இல்லையா, அவங்க அப்படி அவ்வளவு அற்புதமாக பகவான் வந்து இங்கே இதுல இதை சொல்றது. அவ்வை போலேனக்கும் அருளை தந்தேனை ஆளுவது உன் கடன் அருணாச்சல, உன் கடன், அவருக்கே கடன், அவருக்கே கர்ம கடன் சொல்லுது, அந்த உரிமை வந்துடும். அதை தவிர அவருக்கு என்ன வேலை இருக்கு? இப்படி உருகி நிற்கும் உணர்ச்சியையும் எண்ணத்தையும் குழைத்து
அப்படியே எட்ஜில் ஓப்பன்னஸ்ல வாழறவங்கள்னா பரம்பொருளுக்கு உயிருங்க. அவ்வளவுதான், தூக்கிட்டு போயிடும். இந்த உலகத்திலேருந்து உலகத்துல இருப்பீங்க, அது பிராரப்த கணக்கு. உள்ளுக்குள்ள அங்க தூக்கிட்டு போயிடும், தனக்குள்ள ஹைஜாக் பண்ணிட்டு போயிடும். எவ்வளோ சினிமா காதல் கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு என்னென்னவோ மேரேஜ்லாம் அரேஞ்ச்மெண்ட் ஆகி கடைசியில் தாலி கட்டுற சமயத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவள் என்ன இருப்பா, வேற யாருக்கிட்டயோ ஹிருதயத்தை ஒப்படைச்சிருப்பா, டாபான்னு தூக்கிடுவாங்க. இங்க குடும்பமும் சமுதாயமும் எல்லாம் சேர்ந்து வேற திட்டமிடும், ஆனால் அவன் எங்கேயோ கொடுத்துருப்பா. ருக்மிணி அப்படித்தானே கொடுத்துருந்தான், கோபிகைகள் எல்லாரும் அப்படித்தானே கொடுத்துருந்தாங்க. கோபிகைகள் எல்லாம் வந்து பக்குவமான சித்தங்கள், அவைகள் ஏதோ ஒரு சாக்காக கிருஷ்ணர் பிறப்பதற்கு முன்னார் அவங்க பிறக்கிறாங்க. நிறைய கோபிகைகள் கிருஷ்ணரை விட வயசுல மூத்தவங்க, அவங்க கூடலாம் அவர் புணர்ந்திருக்காரு. காதல், காதல்ல there is nothing wrong in war or love அப்படின்னு ஒரு இது இருக்கு, ப்ராவர்ப் இருக்கு. அதே போல அதுவும் வந்து இந்த ஆன்மநேய ஒருமைப்பாடுன்னு நம்ம ராமலிங்க வள்ளலார் சொல்லியிருக்காரு. காதல் அது ஆக்சுவலா ஆன்மநேய ஒரு ஒருமைப்பாடு அப்படி இல்லைனா ஒரு அதுலேயும் ஒரு நல்ல வார்த்தைகள் அது இதுன்னு போட்டார். உண்மையில இதுதான், உண்மையில என்ன, ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம எல்லாரும் வந்தும் சிவசக்தி சம்போகமாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுவே கர்ப்பகிரகம், அதுவே உண்மையான நிலை. அந்த அச்சலத்துக்கு இங்கே எல்லாம் இமிடியட்டா நின்றுதானா அது உடனே சித்திக்கிறது. அதுக்கு உண்டான பக்குவம் வந்து அவைக்கு நீ எப்படி கொடுத்து ஆண்டு கொண்டு சென்றாயோ, அவளை ஆட்கொண்டு சென்றாயோ, அந்த மாதிரி அந்த அருள் மயமா என்னையும் எடுத்துப்பட்டு நான் அப்படித்தான் இருக்கேன், அவைக்கு கொஞ்சம் குறைவு இல்லை நான் அப்படின்ற மாதிரி. அதுவும் வந்து ஒரு காதலனோட கணவனோட புருஷனோட அந்த மகாபொருளான அச்சலம் மௌனம் அதுகிட்ட வந்து வேண்டுகின்றார். அடுத்த கண்ணி காலேந்து ஆரம்பிக்குது, இது வரைக்கும் உயிர் எழுத்து முடிஞ்சு போச்சு அவ்வையோட, அப்புறம் கால ஆரம்பிக்குது. கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவதேவ பார் அருணாச்சலா. ஏம்பா இந்த கண்ணால பார்த்துட்டு இருக்கான் ஒருத்தன், நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் நுகர்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்யவில்லை, நான் இந்த கண்ணுக்கு என்னப்பா இருக்கு, இந்த கண்ணு ஒட்டு மொத்தமா இந்த உடலே சரி காணாம போற அளவுக்கு வந்து ஒரு எண்ணத்துல இருந்தாலே, இப்ப விழிப்பு நிலையில நம்ம ஒரு எண்ண உணர்ச்சி மேலிட்ட எண்ண ஓட்டங்கள்ல நம்ம இருந்தாலே உடம்பே தெரியல அப்படின்னா ஞானியர்களுடைய நிலைமை நீங்க நினைச்சு பாருங்க, எண்ணமே இல்லாம இருக்காங்க. உண்மையான கண்ணு என்ன, அந்த கண்ணு எந்த விதமான தோற்றத்துக்கும் வரல. சபடமிக் பார்ட்டுகளே மைக்ரான் மைக்ரோஸ்கோப்ல பாக்குறதே கஷ்டமா இருக்கு. அதுக்கு கீழே வேற விசைகள், அதுக்கு கீழே டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், இதெல்லாம் என்னைக்குமே பொய்யான ரூட். அனைத்து துறைகளும் எண்ணத்தினால் புணரப்பட்டு வெளியில் ஆல்ரெடி சக்கையாக துப்பப்பட்டவைகள். நம்ம கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் அத்தனை இருக்குல்ல, அது வேணா வேக்கிங் ஸ்டேட்டுக்கெல்லாம் நல்ல சௌகரியமா இருக்கலாம், மொபைல் வரைக்கும் டைம் ரியல் டைம்ல மீடியா டிரான்ஸ்மிஷன், ஆடியோ வீடியோ டிரான்ஸ்மிஷன் வரைக்கும். அடுத்தது டெலிபோர்டேஷன் நடக்கணும், இங்க மறைஞ்சு அங்க வரணும், சித்திகள் அதெல்லாம் கூட மெட்டிலைஸ் ஆயிடும். பட் இதெல்லாம் இல்லையே, ஹூ இஸ் டெலிபோர்ட்டட், அந்த திட்டம் போட்ட புத்தி பண்ண அந்த சித்து தானே டெலிபோர்டேஷன் தான், இங்க மறைஞ்சு வேற அமெரிக்கால தோன்றது இதே டைம்ல ரியல் டைம் நிஜமாவே வீடியோ கால் இல்லாம இந்த சரீரம் இங்க போயிட்டு அங்க போறது. இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு புத்தி கண்ணை வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கானே, அந்த மாதிரி கண் இல்லையே உன்னோடது. உன்னோடது வந்து அருவமே தோன்றா கண், உதியா கண், ஆனா உண்மையான கண், அது உண்மையான கண், இதெல்லாம் பொய்க்கண்கள். அதுல இந்த ஊனக்கண்ணு, இது ஊனக்கண்ணு, அப்புறம் மனக்கண்ணு, அப்புறம் புத்தி கண்ணு, அப்புறம் அகந்தை கண்ணு, அதுக்கப்புறம் ஞானக்கண்ணு. ஞானக்கண்ணுல இதெல்லாம் இருக்கு, ஆனா நம்ம இந்த லேயர்கள் எல்லாம் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோமே. இந்த மாதிரி இவைகள் உண்மை அல்லவே,
கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை. கண்ணே இல்லாமல் நீ சகலமாகவும் சகலத்தினுடைய பார்வைகளும் நீதான். புருஷ சுத்தம் இப்படியே ஆரம்பிக்கும். சகசர சீர்ஷா புருஷக சகசராட்ச சகசரபாத். சகசராட்ச என்ன அர்த்தம்? ஆயிரம் கண்கள், ஆயிரம் ஆயிரம் கோடி கோடி கண்கள், எல்லா பூச்சிகளோட கண்கள், கல்லு மணல் எல்லாத்தினுடைய கண்ணுமே பரம்பொருளினுடைய புணர்ச்சி சதா நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சதா காதல் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தில் ஆப்ஜெக்ட்ஸா தோன்றுகின்ற சூரிய உதயத்திலிருந்து அணு விழிக்கிறதுலேருந்து அணு அணுவா இருக்கிறதுலேருந்து அணு துகள்கள் அணு துகள்களாக இருக்கிறதுலேருந்து அவைகளுக்கெல்லாம் இருப்பே இல்லை. அதே மாதிரிதான் நம்மளுடைய உணர்ச்சிகள் எண்ணங்களுக்கெல்லாம் இருப்பே இல்லை. இதற்கு ஒரு மனித பிறவி வேணும். அது முடிக்கிற பிறவியா இருந்தா குருவும் வருகின்றார், சசங்கமும் நடைபெறுகிறது. 24/7 அவனுக்கு கிடைச்சு அவனுக்கு முடிஞ்சிடும், பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். வாழும் பொழுதே அவன் முக்தி அடைஞ்சிடுறான். அது பேர்தான் ஜீவன் முக்தி. என்ன என்ன முக்தின்னா என்ன? அட எண்ணம் நான் இல்லப்பா, அவருடைய அவங்க இறைவனும் இறைவியும் புணர்கின்றார்கள். அதில் வெளிப்பட்டது என்னுடைய பழைய வாசனை பதிவு, அதனால இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 1950கள் 1960களில் எடுத்த படம் 2000வது வருஷத்துலாம் கூட பெட்டியெல்லாம் வர வச்சு போட்டு காமிப்பாங்க. அதாவது இப்ப இருக்கிற இந்த மாதிரியான சேட்டலைட் மூலமா திரையரங்குகள்ல காமிக்காத காலத்துல ரீல் பெட்டியை தூக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க, பிரிண்ட் போட்டு 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 வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பிரிண்ட் மாதிரி இருக்கிற நம்முடைய பழைய பதிவுகள், வாசனைகள், நம்ம எண்ணங்கள், உணர்ச்சிகள் எல்லாம் டம்மி ஸ்டாக், ஜங்கியாடு. இதுல வேற நம்ம இன்பம் வச்சுட்டு இருக்கோம், இதுல துன்பத்தை விளக்கத்துக்கெல்லாம் பயப்படுறோம், இதுல உயிர் போக போறதுன்னு சொல்றோம். உயிர் உயிர் எல்லாமுமே இறைவனும் இறைவியும் சம்போகத்துல நடக்கிற 5 கோஷங்களினுடைய வெளிப்பாடுகள். அதனுடைய கண் எப்படி இருக்கு? தோன்றா கண், உதியா கண. பழைய பதிவு இல்ல, புதிய வெளிப்பாடு இல்ல, எந்த விதமான அட்ஜெக்டிவ்ஸும் அதுக்கு வராது. நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. அதுவாய் இருக்கிற பொருள் அதுவாவே இருந்துகிட்டு இருக்கும் பொழுது அதில் விழுந்த பிரதிபலிப்புகளாக இருப்பதுதான் நம்முடைய அறியாமை கூட. இந்த பிரபஞ்சமும் ஒரு சேர விழுகின்றது. ரெண்டு பேரும் உருண்டு உருண்டு வரோங்க. நான் வந்து பிரபஞ்சத்தை ஜாஸ்தி பண்றது எண்ணங்கள் மூலமா, எண்ணங்கள் மூலமா ஜாஸ்தியான பிரபஞ்சம் அனுபவங்களாக திருப்பி நான் மயமாவே திருப்பி வெளில வருது. அததான் நான் சொன்னேன், 50 வருஷமா படம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே சிவகவி படம் 1980கள் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு தியேட்டர்ல கிராமங்கள்ல அங்க இங்க ஓடிக்கிட்டு இருக்கும். தியாகராஜ பாகவதன் நடிச்சது, அதுக்கப்புறம் விதவிதமான ஆக்டர்ஸ் வந்து நடிச்சு கொடுத்த படங்கள்லாம் நிறைய வருடங்கள் போய் இப்ப எல்லாமே அடிச்சு தள்ளி கையில மொபைல்ல ரெடியா இருக்கு. நம்மளுக்கு தான் பாக்குறதுக்கு டைம் இல்ல, கசந்து போயாச்சு. இதேதான் நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய எண்ண ஓட்டங்கள். உச்சகட்டத்திலெல்லாம் ஆல்ரெடி வந்து இறைவனும் இறைவியும் நடக்கிற சம்பவத்துல எழுந்த பிரதிபலிப்புகள் தான் நம்மளுடைய விழிப்பு நிலை வாழ்க்கை. கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை, அவர் கண்ணே இல்லாமல் பார்க்கின்றது. அப்படின்னா என்ன? எல்லா கண்ணும் அவரோட கண். சகசராட்ச சகசரபாத், சகசர சீர்ஷக, ஆயிரம் தலைகள்னு அர்த்தம். ஒரு தலைக்குள்ளதான், ஒரு முகத்துக்குள்ளதான் 5 ஞானபுலன்கள் இருக்கின்றன. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொடுகை உணர்ச்சி, வாக்கு, பாதம், பாணி, குதம், உபஸ்தம் அப்படின்றதெல்லாம் வந்து பிறப்பறுப்புகள். குதம், கை, காலு, வாக்கு, இதெல்லாம் கர்மேந்திரியங்கள். ஞானேந்திரியங்களுக்கு கர்மேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் புத்தியில பழைய அனுபவ பதிவுகளா காத்தால தூக்கத்திலிருந்து எழுந்துக்கும் போதே அப்படியே உணர்ச்சி மயமா உருவமயமா அப்படியே உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. படம் ஓடுது, எடுக்கப்பட்டவைகள் ஓடுகின்றன. இந்த சம்பவமே இல்லை, அதை நிறுத்துறது பரம்பொருளுடைய சம்பவம். கண் இல்லாம அதை நடத்துறது, அது சந்நிதியில கொஞ்ச நேரம் முன்னாடி எழுவதற்கு முன்னாடி, விழிப்பு நிலைக்கு வருவதற்கு முன்னாடி அங்கேயே கிடந்தோம். இறைவனும் இறைவியாகவுமே சம்பவம் நடந்து கொண்டு இருந்தது. கண்ணுக்கு கண்ணாய், இந்த கண்களுக்கெல்லாம், அதாவது அகந்தை அறியாமை கண்ணுக்கு, புத்தி கண்ணுக்கு, மன கண்ணுக்கு, ஊன கண்ணான உடல் கண்ணுக்கு, உடல் செய்கைகளுக்கு, செயல்களுக்கு, பேச்சுக்களுக்கு, கர்மேந்திரிய சேட்டைகளுக்கு, இவைகளுக்கெல்லாம் கண்ணுக்கு கண்ணாய் கண்ணே இல்லாமல் காணும் உனை காணுவது எவர்? எப்பப்பா அந்த உண்மையான உன்னை நான் காண போறேன்? இந்த மாதிரி
அஞ்சு கோஷங்களா விதவிதமான நுணுக்கமான பார்வை அமைப்பா எனக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கியே, காணுவது காணுவது எவர் அந்த மாதிரி காணப்போகின்றவர் எவர் பார், நான் அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கேன்ல அப்படின்னு கூடவே சொல்றார் பகவான். அந்த மாதிரியான பார்வையில் நாமும் வந்து சதா வந்து தோய்ந்திருக்க வேண்டும். சத்சங்கங்களை துணை கொள்ளுங்கள், சதா கேட்டுக்கொண்டிருங்கள். உள்ளிலே எழும் எண்ணத்தை நிறுத்தினால் இமீடியட்டாக கிடைப்பது பேரின்பமான அச்சலம் மௌனம். இதுதான் வந்து 24/7 சாதகம். காத்தால எழுந்து உட்காரும் போதெல்லாம் வந்து இறைவனும் இறைவியும் எப்படி கர்ப்ப கிரகத்தில் சிவலிங்கம் போல் பிரிவில்லாத புணர்ச்சி, ஆரம்பம் நடு முடிவில்லாத புணர்ச்சியாக பிரபஞ்சம் எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ், உங்க உணர்ச்சி எல்லாம் ஆப்ஜெக்ட், நீங்களே ஆப்ஜெக்ட். ஸோ அங்கே சேர்க்காதீங்க, நீங்கன்றவங்களை கொண்டு வராதிங்க. அப்படி காத்தால ஒரு மணி நேரம் பண்ணுங்க, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் பண்ணுங்க. த்ரூ அவுட் டே பூரா வலிய எண்ணத்தை நிறுத்தினால் அச்சலம் ஆனந்தம் மௌனம், இது மூணும் ஒரு சேர உங்களுக்கு சதா கிடைத்து கொண்டே இருக்கும். இதில் வலிய வலிய நீங்கள் ஆட்படுவதே உண்மையான வாழ்க்கை வாழும் விதமே இப்படித்தான். டிரான்சண்ட் இன் உள்கட இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜஸ்பி சசங்ஸ்லையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்லையும் அதே மாதிரி பண்ணுங்க. ஜஸ்பி சசங்ஸ் இருக்கு, ஜஸ்பி பேஜஸ் இருக்கு, எல்லாத்துலேயும் வலைய வந்து கொண்டே இருங்கள். இது உங்களை கொண்டு போய் உங்கள் வாழ்க்கையையும் அற்புதமாக வாழ்வீர்கள். அப்படியே வந்து இந்த ஜென்மமே கடைசி ஜென்மமாக இனி ஒரு எண்ணமாக உணர்ச்சியாக ஆப்ஜெக்டாக பிரதிபலிக்கும் ஒரு ஜட இயக்கமாக இருக்க விடாது அந்த பொருள், அதை சரணடையுங்கள். அவ்வளவே என்று இப்போ முடிச்சுக்கிறேன். சாயந்தரம் 7 மணிக்கு ஜஸ்பி சசங்ஸில் உள்ளது 40 நேரலையில் இணைவோம்.